அஸ்தி அஸ்திராபுரத்தை துரியோதனன் ஆண்டுவரான். அஸ்திராபுரத்தை துரியோதனன் ஆண்டுவரான். உரிமை உள்ள பஞ்சபாண்டவர்களுக்கு ஒண்ணு கொடுக்காம விரட்டான். கிருஷ்ண பரமாத்மனுடைய அற்புத சக்தியான இன்று டெல்லி என்று சொல்லப்படுகிறது இந்திரபிரசம் சொல்லுவாங்க. இந்திரபிரசம், அந்த இந்திரபிரசத்தை அதை ஒரு பெரிய அரண்மனை கூடையாய் கட்டி அங்கே அரசாட்சி பண்ணியிருந்தாங்க. அசோய வேத யாகம் பண்ணாங்க. அந்த யாகத்தில் எல்லாரும் ஒன்றும் எல்லா நாட்டு மன்னர்களும் வந்து அவங்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்குறாங்க. தந்தம் கொடுக்குறா ஒருத்தன், மாங்கு கொம்பு கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக கொடுக்கும்போது துரியோதனன் அந்த அசோமேதாயத்தில் கலந்து கொண்ட உடனே அவன் பொறாமையேற்று எப்படியாவது வினை இவர்களை நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும், காற்றுக்கு அனுப்ப வேண்டும், இல்லாமட்டால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று அப்போவே தெரிவித்து சவங்கிட்ட கேட்குறாங்க. இந்த இதெல்லாம் முடித்து அவ்வளவு பொறாமையினால் தனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று சொல்லி அஸ்தினாபுரம் வர்றான். வந்து மாமனே மாமனே பார்த்தீர்களா, நான் போர் தொடுத்து அவர்கள் அழித்தார்கள். மருமகனே போர் அல்ல, வாணினால் போர் அல்ல, சூதினால் போர் செய்ய வேண்டும். சூதினால் போர் செய்ய வேண்டும். சூதுதான், சூதாண்டதுக்கு அவன் அழைக்கணும். நீ அழைச்சா வரமாட்டான். உன் தந்தை திருதராஷ்டிரனை வைத்து கையெழுத்து போட்டு இங்கே எல்லோரும் வாங்க, இங்கே சூது சூதானவன் இங்கே அரண்மனையெல்லாம் பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். அதே போல் கொஞ்சாச்சு விதி என்னாகும், அவர்கள் அவர்களுடைய சர்ச்சையாக போகக்கூடாது, நான் போகக்கூடாது தருமன் நம்ம இப்படி அழைப்பு அடிக்கிறார். அதனால் பொய்யாவது தரும ரொம்ப இதாக இருக்கார். எல்லோரும் மாட்டேன்னு சொல்கிறாங்க. நம்மளை சரி செய்கிறக்கு நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இருந்து எவ்வளவோ சதிகள் செய்கிறாங்க நம்மளை கொள்ளுவதற்கு. அதை போல் தான் இவங்க சரி இல்லை போகிறான்னு சொல்லி கடைசியில் போகிறாங்க. அப்போ சதி திட்டத்தில் போகும்போது ஆனால் அவருடைய எண்ணம் எல்லாம் கிருஷ்ணனே நினச்சிட்டு கிருஷ்ணா கூடவே வந்து அருள் புரிய வேண்டும் என்று நினைப்பாங்க. அங்கே போன உடனே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க காட்டுறாங்க, மாளிகையெல்லாம் காட்டுறாங்க. காட்டிக்கிட்டு நமக்கு அன்னபானம் நம்ம சாப்பிடுவதற்குள்ள உணவுப் பொருட்கள்லாம் கொஞ்சம் தயார் பண்ணதில் கொஞ்சம் லேட்டாகும் போகுது. அந்த இடைவெளியில் நம்ம ஒரு சூதாகும். மற்ற சகோதரர்கள்லாம் பஞ்சபாடவர்கள் எல்லாரும் மற்றவர்களும் ஆட வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் தர்மருக்கு ஆடணும். ஒவ்வொரு ஆட்டமாக எல்லாமே இழந்த பாஞ்சாலியே இழந்துட்டாங்க. பாஞ்சாலி கேட்க என்ன சூதில் தன்னை தோற்றானா என்னை தோற்றானான்னு கேட்குறான். போய் அவளை பிடிச்சி இழுத்து துஷாதனும் பிடிச்சி இழுத்து கொண்டு வர்றேன் சபையில் எல்லாத்தையும் கொடுத்து பீமாச்சாரியாரை கேட்குறான், துருணாச்சாரியார் எல்லாரையும் பார்த்து கேட்குறான் என்ன நியாயம். என் மடியில் மடியில் அப்போ சபதம் போட்டுறான். உன் தொடையை அடித்து முடித்து உன்னுடைய அந்த உதரத்தை எடுத்து எனக்கு என் இன்றிலிருந்து நான் முடியை கட்ட மாட்டேன், அப்படியே போட்டுவேன். உன்னுடைய உதரம் தொடர்ச்சினா தலையை முடி பேர் என்று சபதம் போடுறான். அந்த சமயத்தில் தான் துஷார்தான் என்ன பண்ணுறான்னா சேலையை பிடிச்சி எழுக்கிறான். இழுக்க உடனே அவன் அந்த அது வரையும் மாதவா கேசவான்னு நினச்சிட்டு இருந்தான். சரணாகதி வேணுமே, பூர்ண டோட்டல் சரண்டர் இருந்தால் தானே பகவான் வருமா? எவ்வளோ மறைச்சி பார்த்தா ஒன்றும் முடியல. ஆனால் கடைசியில் சரணாகதி எடுத்து கண்ணா என்னை காப்பாற்றும். அப்போ தான் சேலை சேலையாக வந்துகிட்டே இருக்க வந்துகிட்டே இருக்க வந்து அவனால் இழுக்க முடியல. அவன் விழுறான். கடைசியில் அங்கே பஞ்சாலி சபதம் போடுறான். அடுத்தப்பறம் என்னாச்சு,
இவர்களுக்கு தோத்ததுனால 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு யாருக்கும் தெரியாமல் அஜ்ஞான வாசம் என்னும். இந்த 13